பிரான்சில் செயின்ட் டெனிஸ் ரீயூனியன் ஓபன் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் தொடர் நடந்தது. இதன் பெண்கள் இரட்டையர் பிரிவு ஃபைனலில் இந்தியாவின் ருது பர்னா ஸ்வேதா பர்னா பாண்டா ஜோடி ஜெர்மனியின் அனபெல்லா லியோனா ஜோடியை எதிர்கொண்டது. இதன் மூலம் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் இரட்டையர் பிரிவு ஃபைனலில் பங்கேற்ற முதல் இந்திய இரட்டை சகோதரிகள் என்று சாதனை படைத்தனர். ஒரு மணி நேரம் 12 நிமிடம் நீடித்த போட்டியின் முடிவில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ருது பர்னா ஸ்வேதா பர்னா ஜோடி 21-13, 18-21, 18-21 என்ற கணக்கில் தோல்வியடைந்து வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. அமெரிக்காவில் உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டி நடக்கிறது. பெண்களுக்கான ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில் வெனிசுலா வீராங்கனை யூலிமர் ரோஜாஸ் 15.47 மீட்டர் தூரம் தாண்டி தங்கம் கைப்பற்றினார். இவர் 2017, 2019, 2022 என தொடர்ந்து 3வது முறையாக தங்கம் வென்று அசத்தினார். இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக்ஸ் வயது 31. கடந்த 2019 லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடந்த நியூசிலாந்துக்கு எதிரான உலகக்கோப்பை ஃபைனலில் 84 ரன் விளாசிய ஸ்டோக்ஸ் இங்கிலாந்து அணி முதன்முறையாக உலகக்கோப்பை வெல்ல உதவினார். தற்போது ஒருநாள் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறப்போவதாக அறிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியுடன் இவர் ஒருநாள் அரங்கிலிருந்து விடைபெறப்போவதாக அறிவித்தார்.